நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். ஹரிராய திறந்த இல்ல உபசரிப்பு நடத்தப்படாது. இருநாள் காலத்தில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஜேபிஜே செயல்படும். கே மார்ட் மீது பெட்ரோல் வெடிகுண்டு தாக்குதல், தேசிய பாதுகாப்பு மன்றம் கூட வேண்டும். தொழிற்கல்லூரி மாணவர் கொலை, 13 இளைஞர்கள் மீது குற்றச்சாட்டு. FAM மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து போலீசில் புகார் செய்யப்படும். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இவ்வாண்டு ஸ்ரீ புடானாவில் ஹரிராயா திறந்த இல்ல உபசரிப்பு நிகழ்ச்சியை நடத்தப்போவதில்லை என்று அறிவித்துள்ளார். மேலும் மாநிலங்களில் அமைச்சர்கள் ஏற்பாடு செய்யும் ஹரிராயா திறந்த இல்ல உபசரிப்பு நிகழ்ச்சியில் தாம் கலந்து கொள்வதையும் பிரதமர் உறுதிப்படுத்தினார். நிதியமைச்சராக இருக்கும் அன்வார் அரசு நிறுவனங்கள் எளிமையான முறையில் ஹரிராயா திறந்த இல்ல உபசரிப்பு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஹரிராயா பெருநாளின் போது அரசாங்கத்தின் தலைமையில் ஸ்ரீ பொடனாவில் ஹரிராயா திறந்த இல்ல உபசரிப்பு நடைபெறுவது வழக்கமாகும். இந்த முறை பிரதமர் அன்வாரின் அறிவிப்பினால் திறந்த இல்ல உபசரிப்பு நடத்தப்படாது என்று தெரிவிக்கப்பட்டது. ஹரிராயா பெருநாளின் போது சாலை போக்குவரத்து துறை ஜேபிஜே சாலை பயனாளர்களுக்கு 13,000 சம்மன்களை வழங்குவதற்கான முக்கிய செயல்திறன் அமல்படுத்த உள்ளதாக கூறும் வைரலான செய்தியை போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் மறுத்துள்ளார். பெருநாள் காலத்தில் சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதும் சாலை விபத்துகளின் எண்ணிக்கையை குறைப்பதும் தான் ஜேபிஜேவின் ஒரே நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். ஜேபிஜே அமலாக்கத்துறை கண்டிப்பாக ஹரிராயா பெருநாளின் போது நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். சாலை பாதுகாப்பை மீறுபவர்களுக்கு கண்டிப்பாக அபராதம் விதிக்கப்படும் என்றும் ஆண்டனி லாக் கூறினார். சமூக வலைதளங்களில் பரவும் வைரல் செய்திகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஜேபிஜேவின் ஹரிராயா சாலை அமலாக்க நடவடிக்கைகள் சாலை பயனாளர்களுக்கு பல சமன்களை அனுப்ப அமைக்கப்பட்டிருப்பதாக வாட்ஸ்அப்பில் போலி செய்தி வைரலானது. கே சூப்பர் பார்ட் மீது 3வது முறையாக பெட்ரோல் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பலரையும் முகம் சுழிக்க வைத்துள்ளது. குறிப்பாக டிஏபி கட்சி தலைவர் லிம்கான் ஏங் கடுமையாக சாடிக்குள்ளார். இந்த விவகாரத்தில் தேசிய பாதுகாப்பு மன்றம் கூட்டத்தை நடத்த வேண்டும். அத்துடன் இதுபோன்ற சம்பவங்கள் யாவும் நிகழாமல் இருக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மத நல்லிணக்கம் அமைதியான சூழலில் வாழும் மாநிலமாக திகழும் சரவா மாநிலத்தில் கே மார்ட் கடையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இது வேதனை அளிப்பதாகவும் பாகா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். கே மார்ட் கடைகளுக்கு மலேசியாவில் போதிய பாதுகாப்பு இல்லை என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துவதாகவும் அவர் கூறினார். கடந்த மாதம் இங்குள்ள தொழிற்கல்லூரியில் 17 வயது மாணவனை கொன்ற குற்றச்சாட்டின் பேரில் 13 இளைஞர்கள் மீது இன்று மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 16 முதல் 19 வயதுக்குட்பட்ட அனைவரும் லாஹாடத்து தொழிற்கல்லூரியின் தங்குமிட அறையில் முகமது நஸ்மி ஐசாத், முகமது நாருல் அஸ்வானை கூட்டாக கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தண்டனை சட்டத்தின் 302வது பிரிவின்படி அனைவரது மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதே குறியீட்டின் 34வது பிரிவின்படி மரண தண்டனை அல்லது 30 ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை அல்லது 12க்கும் குறைவான பிரம்படிகள் வழங்கப்படும். எவ்வாறாயினும் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட கொலை வழக்கின் காரணமாக மெஜிஸ்ட்ரேட் நூர் அஷ்ராஃப் சொல்ஹானியின் முன் நடந்த விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. இது சிறார் உட்படுத்திய வழக்கு என்பதால் காலை 9 மணிக்கு தொடங்கிய வழக்கு விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவரின் குடும்பத்தினர் மட்டுமே நீதிமன்றத்தில் இருக்க அனுமதிக்கப்பட்டனர். இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக இங்ஜுன் தாவ் முன்னிலையானார். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் இருவர் சார்பில் அமீருல் அமீன் ரஷீத் மற்றும் கமருடின் முகமது சின்கி ஆகியோர் ஆஜராகினர். மீதமுள்ள 11 குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பில் வழக்கறிஞர் ஆஜராகவில்லை. ரசாயன அறிக்கை மற்றும் பிரேத பரிசோதனைக்காக காத்திருக்கும் வேளையில் வழக்கை மீண்டும் குறிப்பிட மே 16 தேதியை நீதிமன்றம் நிர்ணயம் செய்தது. மலேசிய கால்பந்து சங்கத்தின் தலைமைத்துவம் நிர்வாக பிரச்சனைகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இது தொடர்பில் போலீஸ் புகார் செய்யப்படும் என்று அதன் தலைவர் டத்தோ ஹமிடின் கூறினார். அடையாளம் தெரியாத நபரிடம் மின்னஞ்சல் அனுப்பப்பட்ட கடிதம் உண்மைக்கு புறம்பானது. மேலும் வேண்டுமென்றே தனிநபர்களையும் தாக்கியுள்ளது.
60வது FAM ஆண்டு காங்கிரஸ் கூட்டத்தில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டதாகவும் போலீசில் புகார் அளிக்கப்பட வேண்டும் என அனைத்து உறுப்பினர்களும் ஒப்புக்கொண்டதாகவும் அவர் கூறினார். இந்த கடிதம் குறிப்பாக உள்நாட்டு அனைத்துலக கால்பந்து ரசிகர்கள் ஆதரவாளர்கள் மத்தியில் எதிர்மறையான கருத்தை உருவாக்கியுள்ளது. ஆகவே இக்கடிதம் தொடர்பாக போலீஸ் புகார் செய்ய FAM பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம்.